இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் இலங்கையில் தயாராகி வெளிவந்த குத்துவிளக்கு தயாரிப்பாளரான திரு வி எஸ் துரராஜா அவர்களுடன் உரையாட இருக்கின்றோம். எமது நிலையத்தில் அவரை சந்திப்பவர் தம்பி ஐயா தேவதாஸ். வணக்கம் திரு துரராஜா அவர்களே. வணக்கம். கட்டிட நிர்மாணத்துறையில் உங்கள் பெயர் பிரபல்யம் பெற்றது. திரைப்படத்துறையில், அதாவது திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? திரைப்படம் தயாரிப்பதும் ஒரு கலை. இக்கலைக்கும், அதாவது திரைப்படக்கலைக்கும், எனது கட்டக்கலைக்கும் தொடர்பு இருக்கின்றது. உங்கள் திரைப்படத்தில் பொதுவாக யாழ்ப்பாண உரையாடலிலே யாழ்ப்பாண பேச்சு வழக்கை பயன்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்கு என்ன காரணம்? அதில் கதை வந்து யாழ்ப்பாணத்திலேயே உருவான கதை. யாழ்ப்பாண சமுதாயம், அங்குள்ள கலை கலாச்சாரம் எல்லாவற்றையும் சேர்த்த கதை. ஆகவே அந்த சூழ்நிலையில் யாழ்ப்பாண தமிழ் தான் அதுக்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். மல்லிகா, அடிக்கடி இந்த பக்கம் வாரதே இல்லை. நீங்க தான் வாரதில்லை, நான் தான் ஒரு நாளைக்கு 32 தரம் இந்த பக்கம் வாரணி. நீ எத்தனை தரம் வந்தாலும், நெசோ வேலைக்கு போகும் போதும் வரும் போதும் நாங்க சந்திச்சத போல. அந்த வேலையை நீ விட்டதுக்கு பிறகு சரியாவே சந்திக்கல. நான் வேலைக்கு போறது அப்பாவுக்கு அடியோடி விருப்பம் இல்லை, அதனாலதான் அந்த வேலையை விட்டுட்டேன். அப்பாவுக்கு விருப்பம் இல்லாமல் போறதுனால ரெண்டு பேருக்கும் சந்திக்க முடியாமல் போயிட்டு இல்லையா? நேற்று கோயிலுக்கு போயிருந்தீங்களா? நீ ஏன் வரையில்? வார வெள்ளிக்கிழமை தானே விசேஷம், அதனால அண்டைக்கு போகலாம் என்று அம்மா சொல்லிட்டு. அதுவும் உங்க அப்பா தானே அந்த திருவிழா நடத்துறார். அது கூட உனக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். மல்லிகா, நீ கட்டாயமாய் கோயிலுக்கு வருவியா? உங்களுக்கு முன்னால நான் தான் கோயிலில் இருப்பேன். கோயிலுக்கு வந்து சும்மா இருக்காது. எங்கட கல்யாணம் நல்லா நடக்கணும் என்று கடவுளை வேண்டிக்கொள். நான் மட்டும் வேண்டினால் போதாது, நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. ஐயோ, ஜானகி வந்துட்டாள். அடுத்தது, இந்த இலங்கையில் திரைப்படம் தயாரிப்பவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு நிற்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. தங்களுக்கு தெரிந்தவர்களைத்தான் திரைப்படத்தில் சேர்த்துக் கொள்வது. அப்படியான நிலையில் உங்கள் திரைப்படத்துக்கு அப்படி சேர்த்து கொண்டீர்களா கலைஞர்களை? எனக்கு தெரிந்த கலைஞர்கள் என்று இல்லை, இலங்கையில் உள்ள கலைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்றதே என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே இலங்கையில் உள்ள பல தமிழ் தினசரிகளிலே பிரசுரித்து விளம்பரம் செய்து அவர்களை கூப்பிட்டு ஃபில்ம் டெஸ்ட் செய்து ஏற்றவர்களை நாங்கள் எடுத்தோம். குத்துவிளக்கு படத்தை தயாரித்த பொழுது நீங்கள் நினைக்கவில்லையா இது பொருளாதார ரீதியில் வெற்றி பெறும் அல்லது தோல்வி பெறும் என்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் ஏற்படவில்லையா? எனது நோக்கம் பணம் சேர்க்கும் நோக்கம் அல்ல, கலை நோக்கமாகத்தான் எடுத்தேன். இருந்தும் இது ஒரு பொருளாதார ரீதியில் எனக்கு தோல்வி இல்லை என்று சொல்லக்கூடும். என்றால் நான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் முழுதும் திருப்பி எடுத்து விட்டேன். இன்றைக்குத்தான் மாடுகள் மூன்றையும் வித்தனா, இப்ப 300 தார், பிறகு மற்றத கொஞ்சமா தார். இந்த காசை வாங்கவே இப்ப நான் வந்தனா? நீ இருக்கிற நிலைமை எனக்கு நல்லா தெரியும். சோமும் சோதனை பாஸ் பண்ணி போட்டான் என்று கேள்வி. நீ அவனை எப்படியும் ஒரு பிஏ ஆக்கி போடு. இங்க பாருங்க,
போனா போனதுதான். இங்க வாரியனோ அல்லது நான் வரட்டா? எல்லாத்துக்கும் அந்த செல்ல சென்னதியான நினைச்சுக்கொள்ளுங்க. சந்த காசை வேண்டாம் என்று போட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு மூளை என்ன இருக்கு? அது இருந்தால் நான் என்னத்துக்கு இப்படி இருக்கிறேன்? இங்க சும்மா கதை அளக்காம சொல்லுங்க, ஏன் கொடுத்த காசை வாங்காம வந்தீங்க? அந்த மனுஷன் என்னடா வருத்தத்தில் கிடந்து கஷ்டப்படுது, நீ என்னடா காசு காசு உயிரை விடுத, நாளைக்கு நீ நானும் சாயக்க கொண்டு போக போறோமே. இது நல்ல கதை, காசு இருக்கு சும்மா கொடுக்க சொல்றீங்களே, இது நல்ல நியாயம். நீ ஒன்றும் அள்ளி கொடுக்க வேண்டாம், அதுகளை போட்டு அரிக்காதியப்பா. நல்ல அரிப்புத்தான் இது, பெரியனையும் படிப்பிக்க போயினும் பார்த்துக்கொண்டு இருங்க. இங்க இந்த பொறாமதான் கண்டியோ கூடாது, நீ பெத்த பிள்ளைகள் தான் உருப்படை இல்லை என்றதுக்காக ஊர்ல இருக்கிறவங்க பிள்ளைகளும் கெட்டு குட்டிச்சுவராக வேணுமே. பொதுவாக திரைப்படம் தயாரிக்கும் பொழுது கலை ரீதியான திரைப்படங்கள், பொருளாதார ரீதியான நோக்கமாக கொண்ட திரைப்படங்கள் தயாரிக்கிறார்கள். உங்கள் அதாவது குத்துலக திரைப்படத்தை பொறுத்தவரையில் என்ன நோக்கத்துடன் நீங்கள் தயாரித்தீர்கள்? கலை நோக்கம்தான், வேறு நோக்கமே இல்லை. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கமே இல்லை. சரி, அருமையான முயற்சி. குத்துலக திரைப்பட கதை ஒரு சாதாரண யாழ்ப்பாண விவசாய குடும்பத்தின் கதை, அது ஏன் ஒரு குடும்ப கதையை அதாவது கிராம கதையை ஏன் தெரிவு செய்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? எங்கள் சமுதாயம் கிராமத்தை சேர்ந்தது, யாழ்ப்பாண மக்கள் கிராமத்தவர்கள், அவர்கள் தொழில் காமன் செய்வது, ஆகவே நான் அந்த கதையை அப்படியே எடுத்துக்கொண்டேன். குத்துவிளக்கு திரைப்படத்தில் நடித்த கதாநாயகி செல்வி லீலா நாராயணன் ஒரு அந்த காலத்தில் அதாவது 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு பிரபலமான நாட்டிய தாரகை. அந்த நாட்டிய தாரகையை நீங்கள் கதாநாயகியாக தேர்ந்தெடுத்தீர்கள். அந்த அதுக்கு ஏற்ற வகையிலே, அந்த நடிகைக்கு ஏற்ற வகையிலே ஒரு நாட்டிய காட்சி கூட இடம்பெறவில்லையே, அது ஏன்? நான் அவரை தேர்ந்தெடுத்தது அவர் நாட்டிய தாரகை என்றல்ல, அவர் நாட்டியம் தெரிந்தவர்கள், அபிநயத்தில் முகபாவங்களை அபிநயத்தில் காட்டத்தக்கதாக இருக்கும். ஆகவே ஒரு நடிகருக்கு முகபாவனை கட்டாயம் வேண்டியது, அதோடு ஸ்டேஜ் ஃப்ரைட் அதாவது மேடையில் ஒரு பயம் இல்லாத மேடை கூச்சம் இல்லை இருக்கும். அவர் ஒரு நாட்டியதாரகன் என்றால் கட்டாயம் நாட்டியம் போட வேண்டிய ஒன்று ஒரு ஒரு ரூல் இல்லை, அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. அம்மா அண்ணனும் நாங்கள் படுற கஷ்டத்தை நினைச்சுத்தான் நான் வேதனை பட்டு அப்படி பேசுறேன். நீங்களும் இவரை பேசுறீர்கள், வாய மூடி சரியனே. எல்லாம் ஒன்றும் அவனை கிடைக்கல அம்மா, அவளை விரும்போ அம்மா, அவளை ஏன் அடிக்கிறீர்கள்? என்னென்ன இருக்கிற ஆத்திரத்துக்காக தங்கச்சி ஏன் அடிக்கிறீர்கள்? என்ன வேணும் வேண்டாம், அடியுங்கோ திட்டுங்கோ. நான் கேட்கிறேன், நான் படிக்க போறேன் அம்மா. நான் இப்போ பேசுனதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் படுகிற கஷ்டத்தை பார்க்க முடியாவிட்டான் அம்மா. என்று ராஜா அம்மா குமாரனின் பேர் நூறு அந்த ஆண்டிய வேண்டியிடும் அன்பர்கள் நெஞ்சினில் தேனாரோ
ஆதி சிவன் பெற்ற அன்பு குமாரனின் தேனூரு அந்த ஆண்டிய வண்டிடும் அன்பர்கள் நெஞ்சினில் தேனாறு ஆனை முகனுக்கு தம்பியே ஓடிவா வேலோடு உன்னை கண்டி வந்தோர் கூரை தீர்ப்பது என்பது எப்போது உன்னை கண்டி வந்தோர் கூரை தீர்ப்பது என்பது எப்போது மற்ற கலைஞர்களை விட திரைப்பட தயாரிப்பாளர்களுக்குத்தான் அதிகமான அனுபவங்கள் இருக்கின்றன. அது இன்பமான அனுபவம் இருக்கலாம், அல்லது துன்பமான அனுபவமாக இருக்கலாம். குத்துவிளக்கை தயாரித்ததன் மூலம் தயாரிப்பாளர் என்ற ரீதியில் உங்கள் அனுபவம் எது? ஏதாவது ஒன்றை எங்களை சொல்ல முடியுமா? அனுபவத்தை சொல்ல போகும்பொழுது தோங்கினால் துவக்கம் முடியும் வரைக்கும் துன்பமே ஒழிய இன்பம் கிடையாது. ஏனென்றால் இது இலங்கையிலேயே முதல் தடவையாக செய்ய ஒரு தொழில். எல்லாரும் புதியவர்கள். அவர்கள் சேர்த்து இந்த படத்தை தயாரிப்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதில் ஒரு சம்பவம் சொல்ல போனால், வரும்பொழுது என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சி பண்டாடி வருவார்கள் கலைஞர்களோ நடிகர்கள் தொழில் செய்பவர்களோ. வந்து ஒரு ஷூட்டிங் 10,000 அடி போன பிறகு வரும்போது இட்லியும் தோசையும் சாப்பிட்டவர்கள் பிரியாணி கேட்பார்கள். எதிர்காலத்தில் திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம், அல்லது தொலைக்காட்சி நாடகம் தயாரிக்கப்பட வேண்டும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆம், இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நாங்கள் அப்போது படம் எடுக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து ஒரு விதமான உதவியும் பெற முடியாது. ஆம், இப்பொழுது 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வர முடியாது, ஒரு பாட்டு எழுத முடியாது. ஆனால் இப்போது அந்த ஜாயின்ட் வெஞ்சருக்கு உதவி கொடுக்குறார்கள். ஆகவே எனக்கு பல கலைஞர்களை தெரியும் அங்கே தென்னிந்தியாவில். அவர்களையும் எங்களுடைய கலைஞர்களையும் சேர்த்து ஒரு அழகான படம் தயாரிக்கத்தான் வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கின்றது. கூட்டு தயாரிப்பில் அதோடு எங்கள் கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கு டிவி ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதாவது 10-15 நிமிஷம், 20 நிமிஷத்துக்கு ஒரு படங்கள் தயாரிப்பதில் ஈடுபட முயற்சிக்கிறேன். அப்பாவை பார்க்கறதுக்கு நானும் மல்லிகாவும் இருக்கிறோம். இந்த படிப்பை கவனமாக படி. திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். தங்கச்சிக்கும் வயசு போகுது. ஊர்ல நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? எங்க பார்த்தாலும் குறைஞ்சது 25-30 தானே கேட்கிறாங்க. அதுக்கு நாங்கள் எங்க போறது? நீ படிச்சு பெரிய உத்தியோகமாகிட்டு வந்தால் அதுக்கு பிறகு ஏதெண்டாலும் ஒன்று செய்யலாமே. வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு திரைப்படத்திலோ அல்லது தொலைக்காட்சி நாடகங்களோ நடிக்க விரும்பும் முன்வரும் நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் என்ற ரீதியில் நீங்கள் கூறும் அறிவுரை என்னவாக இருக்கும்? கலைஞர்கள் நடிகர்கள் எல்லோருக்கும் முதலாவது வேண்டும் ஆர்வம். பணம் பேர் அதில் கடைசியாக வைத்துக்கொண்டு ஆர்வமாக இதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபீலிங் ஒன்று செய்தால் கட்டாயம் முன்பெறுவார்கள். நன்றி திரு தொடராஜா அவர்களே, இந்த பேட்டி எங்களுக்கு தந்தமைக்காக எமது மனமார்ந்த நன்றி உங்களுக்கு குறித்தாகட்டும். நன்றி. திருநாடே எல்லாருமை தாயகமே,
இரு கரம் கூப்பிடுகின்றேன் வணக்கம் அம்மா. ஈழ திருநாடே என்னருமை தாயகமே, இரு கரம் கூப்புகின்றேன் வணக்கம் அம்மா. ஈழ திருநாடே என்னருமை தாயகமே, இரு கரம் கூப்புகின்றேன் வணக்கம் அம்மா. வாழும் இனங்களே பேசும் மொழியிரண்டு, ஈழ திருநாடே என்னருமை தாயகமே, இரு கரம் கூப்புகின்றேன் வணக்கம் அம்மா. மகாவலியும் கழனியும் எங்களுக்கு, கங்கை மகாவலியும் கழனியும் எங்களுக்கு, மங்கை நீ ஊட்டி வரும் அமுதமம்மா, மங்கை நீ ஊட்டி வரும் அமுதமம்மா. உள்ளத்து கலைகள் தன்னை உலகுக்கு எடுத்தளித்த கலாயோகியாக குமாரசாமி, தவண்டரு ஊதல் மடியில் அல்லவா, தவண்டரு ஊதல் மடியில் அல்லவா. யாழுக்கு நூல் வடித்து பாருக்கு காட்டியது, யாழுக்கு நூல் வடித்து பாருக்கு காட்டியது விபுலானந்த அடிகள் அல்லவா. ஈழ திருநாடே என்னருமை தாயகமே, இரு கரம் கூப்புகின்றேன் வணக்கம் அம்மா. பாட்டுக்கு பொருள் சொன்ன நாவலர் பிறந்தது, பாட்டுக்கு பொருள் சொன்ன நாவலர் பிறந்தது. யாழ்ப்பாண நாட்டுக்கு புகழல்லவா, யாழ்ப்பாண நாட்டுக்கு புகழல்லவா. உங்கள் வீட்டில் பிறந்தவர்கள் நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள், வீட்டில் பிறந்தவர்கள் நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள் வீரர்கள் என்பதே பெருமையல்லவா, வீரர்கள் என்பதே பெருமையல்லவா. புத்தமும் தெய்வமும் புனிதயுதாமும், புத்தமும் தெய்வமும் புனிதயுதாமும், கிருஷ்ணமும் இந்நாட்டின் உயிரம்மா, கிருஷ்ணமும் இந்நாட்டின் உயிரம்மா. இத்தனையும் எந்தென்றும் இங்கிருக்க வேண்டும் என்று, இத்தனையும் எந்தென்றும் இங்கிருக்க வேண்டும் என்று இதயத்தால் வேண்டுகிறேன் உன்னையம்மா, இதயத்தால் வேண்டுகிறேன் உன்னையம்மா, இதயத்தால் வேண்டுகிறேன் உன்னையம்மா.